கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த தியான வசனத்தின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள் அனுப்பப்பட்டவர்கள் யாரு பரிசேயர்கள் இப்போ என்னன்னா அடுத்த மக்கள் வருகிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முன்னாடி வந்து இந்த யூதர்களை யூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை எதிர்க்கிறவர்களை அனுப்பியது யார் அனுப்பிச்சாங்க முதல்ல வந்து ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அனுப்பிச்சாங்க இப்போ அவங்க அனுப்புறது யார பரிசெயர்களை உங்களுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியணும் இந்த பரிசெயர்கள் என்பவர்கள் யார் என்றால் அந்த நாட்களில் நல்ல ஒரு நீண்ட அங்கிகளை போட்டு எல்லா இடத்துலையும் நின்று ஒரு பிரதான இடங்களை தெரிந்தெடுத்து கொண்டு பிரசங்கிக்கிறவர்களாய் அது மாத்திரமல்ல அதாவது ஆவிக்குரிய முறையில் அதிகாரம் கொண்டவர்களாய் ஒரு பொலிட்டிக்கல் பவர் உள்ளவங்க போல அவ்வளவு அதிகாரம் பெற்றவர்களாய் இருந்தாங்க இவர்கள் என்னவென்றால் ரொம்ப சின்சியர் இன் ஃபாலோயிங் காட் அதாவது ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பரிசெயன் வந்து பவுல் சவுலாய் இருந்தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் மேலே இருந்த பக்தி வைராக்கியத்தினால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்களே கொலை செய்கிறவனாய் இருந்தான் அந்த மாதிரி இருந்த ஒரு மக்கள் தான் இந்த பரிசெயர்கள் இந்த பரிசெயர்கள் வந்து என்னென்னா இவர்களுடைய பிடி வந்து இந்த ஆலோசனை சங்கம் என்று சொல்லக்கூடிய சான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரம் பெற்றவர்கள் இப்போ நடவடிக்கை இருபத்தி மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் மருத்துவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னார் பரிசேயருக்கு வந்து என்னென்னா மருத்தோருடைய உயிர்த்தெழுதல் உண்டு என்று அவர்கள் நம்பியவர்கள் ஸோ இவங்க வந்து என்னென்னா ரொம்ப ஒரு வல்லமை வாய்ந்தவர்கள் ரொம்ப ஒரு அதிகாரம் கொண்டவர்கள் இவர்களை குறித்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் வந்து என்னென்ன நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும்னு சொல்லி போதிக்கக்கூடியவங்க மார்க் ஏழாவது அதிகாரத்தில் மூன்று நான்காவது வசனம் பார்த்தீங்கன்னா ஏனெனில் பரிசய முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு கொண்டு அடிக்கடி கை கழிவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள் கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே செம்புகளையும் தின்னங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள் நிறைய வந்து ஆச்சாரங்களையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியங்களை கொண்டு வந்தவர்களா இவர்கள் இருந்தாங்க ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் பத்தா இருந்தாலும் அவர்கள் ஏறக்குறைய அறுநூற்றி பதிமூணு கற்பனைகளாக மாற்றி மக்களை வந்து மிகவும் சுமக்க முடியாத சுமைகளாய் நுகங்களை அவர்கள் மேல் ஏற்படுத்தியவர்கள் தான் இந்த பரிசையர்கள் இவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தாங்க என்ன ஒரே ஒரு பெரிய ஒரு குணம் வந்து நான் சொல்ல முடியும்னா பரிசையர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர்களாக இருந்தாங்க எப்படின்னா வெளியரங்கமா ஆண்டவருக்கென்று வாழுகிறவர்கள் போல காட்டிக்கொண்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயோ ஆண்டவருக்கு எதிரானவர்களாக இருந்தாங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க எல்லாரும் பார்க்கும்போது எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க யாருமே பார்க்காத போது எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க உங்களுக்குள்ள பரிசுகிற குணம் இருக்கிறதா நீங்களும் பரிசெயற போல மற்றவர்கள் பார்க்கும்போது தான் ஜபம் பண்றீங்க மற்றவங்க பார்க்கும்போது தான் பைபிள் வாசிக்கிறீங்க மற்றவங்க பார்க்கும்போது தான் ஆராதிக்கிறீங்க மற்றவங்க பார்க்கும்போது தான் ஆண்டவருக்கு இயேசுவே பிரைசலாக சொல்கிறீங்க நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்று வாழுகிறீர்களா இல்லையா தயவுசெய்து உங்களை நீங்களே சோதித்தறிந்து ஆண்டவரிடம் ஒப்புரவாகுங்க நான் உங்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிகவும் கடிந்து கொண்ட ஒரு காரியம் இப்படி நடிக்காதீர்கள் என்பதுதான் தான் மாயக்காரரே என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகம் இப்பாக்கரசி என்று சொல்கிறது நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த ஒரு பரிசயத்தனமும் இல்லாமல் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேவ கிருவை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சோதித்து பார்த்து நான் யாருக்காக செய்கிறேன் தேவனுக்காக செய்கிறேனா மற்றவர்களுக்காக செய்கிறேனா என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு கிருபையை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்